தெரியல. யாருக்கா தெரியுமாடா தேசி முக்குனா யாருன்னு? எந்த தெருவில் நின்று முக்குனான்னு தெரியல. என்ன வா ஒன்று வா உசிக்கு தெரு சுப்பராயனுக்கு தெரு பன்னீர்செல்வக்கு தெரு. ஆனால் கேகே நகர், கருணாநிதி கருணாநிதிக்கு நகர், எம்ஜிஆருக்கு நகர், ஜெயலலிதாவுக்கு நகர். அந்த நகருக்குள்ளே எங்களுக்கு ஒரு தெரு தெரு. நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ இங்கிட்டு நகர். எங்களுக்கு தம்பி என எதுக்குமே பயப்பட மாட்டானா? அஞ்சு பதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. எந்த வீரனும் கண்ணீரை ஏந்த மாட்டான். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் அது. கண்ணீர் ஏந்த மாட்டான். எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்ச நஞ்சமா? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நாடு அப்படின்னு பாடியிருக்கலாம்ல, நல்லாட்சி என்று பாடியிருக்கலாம்ல, ஆட்சின்னு பாடியிருக்கலாம், நாடு ஆட்சி. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையில் பொன்னள்ளி பூசிய கங்கு நிகர்த்த கருங்குயிலே கூவாயு. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? எது இந்த திராவிட நரிகள்? இதில் கூடுதல் பெரிய தொல்லையா இருக்கு. அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலைவாளினை எழுதா மிக கொடியோர் செயலாறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். நீ உன் அதிகாரத்தை நிறுவதற்கு உனக்கு இடையூறா இருக்கடா பகவான். கொலைவாளினை எழுதா மிக கொடியோர் செயலாறவே சொல்றான் பாருங்க. செந்தமிழ் நாட்டில் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் தமிழ் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். போர் தொடங்கிருச்சு 24 இருந்து 26 அந்த போரை முற்றுப்பெற வைக்கணும். கடைசி கட்ட ஈழப்போர் 2008-2009 முடிவுக்கு வந்தது மாதிரி இந்த போர் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு முன்வைக்கிற அரசியல் முழக்கம். உங்களுக்கு மொழி இனமா, நீங்கள் சாதி மதமா? தான் கோட்பாடு. நீங்கள் மொழி இனமாக நிற்கப் போகிறீர்களா, சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா?